எல்லோருக்கும் வணக்கம். கதைச்சாரல் நிகழ்ச்சி மூலமா நான் கதை சொல்ல போறேன். பொதுவா கதை சில பேருக்கு படிக்க பிடிக்கும், சில பேருக்கு சொல்ல பிடிக்கும், பல பேருக்கு கதை கேட்க பிடிக்கும். அந்த பல பேருக்காக நான் கதை சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம சேனல்ல சொல்ல போற கதை மாய மந்திரங்களும் அமானுஷமும் கலந்த இயற்கையோட இணைந்த கதை. அது இந்திரா சவுந்தரராஜன் எழுதிய இறையுதிர் காடு. இலையுதிர் இல்ல, இறையுதிர் காடு. மர்ம தேசம், ருத்ரவீணைன்னு நம்ம சில வருஷங்களுக்கு முன்னாடி டிவியில பார்த்த சீரியல் எல்லாம் இவரோட கதை தான். சரி, நம்ம இறையுதிர் காடுக்கு வருவோம். பழனி முருகர் சில நவபாஷணத்துல உருவானதுன்னு பல பேருக்கு தெரியும். அதை 18 சித்தர்ல ஒருவரான போகர் தான் பண்ணினாருன்னு நமக்கு தெரியும். அதுக்கு அவர் என்னெல்லாம் பண்ணியிருப்பாரு, எப்படியெல்லாம் பண்ணிருப்பாரு, நமக்கு படம் போட்டு காமிச்சிருக்காரு நம்ம கதாசிரியர். ஆனா அதுலதான் ஒரு ட்விஸ்ட். ஒவ்வொரு அத்தியாயத்தையும் அன்று இன்று என இரண்டா பிரிச்சு, அன்றுல போகர் கதையும் இன்றுல சென்னையில இருக்க நம்ம கதாநாயகியோட கதையும் இணைச்சு சொல்றாரு. கதையை அடுத்த பதிவுல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான சில கேரக்டர்ஸ் நான் சொல்லிடுறேன். மத்தவங்க எல்லாம் கதை போக போக பாத்துக்கலாம். அன்றுல நம்ம போகரோட 9 சீடர்கள், அதுல முக்கியமா அஞ்சுகன், புலிப்பாணி, சங்கரன் தான் அதிகமா பார்ப்போம். இன்றுல நம்ம பாரதி, பேருக்கேத்த மாதிரி புதுமைப்பெண், தமிழ்வாணி பத்திரிகையில ஒர்க் பண்ற ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஜேர்னலிஸ்ட். அப்புறம் அவளோட அப்பா ராஜா மகேந்திரன், ஒரு பொலிட்டீஷியன். அடுத்து அவளோட பாட்டி முத்துலட்சுமி, எழுத்தாளர் அரவிந்தன் மற்றும் யோகா மாஸ்டர் திவ்ய பிரகாஷ். அப்புறம் முக்கியமா கதை முழுசும் நம்ம கூட டிராவல் பண்ண போற 12 நீளமுள்ள பாம்பு. இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாம கதைச்சாரலின் மூலமா இறையுதிர் காடுல உலாவலாமா?